நாராயணியம் தசகம் அறுபத்தி ரெண்டு கோவர்தன பலிகி அதாவது கோவர்தன மலைக்கு பலியிடுதல் அதாவது கோவர்தன மலைதான் இந்த எல்லாம் ஒரு ஆதாரமாக தான் ஏன்னா அங்கே இருக்கிற புல்லை தான் அந்த பசுவெல்லாம் சாப்பிட்டு தான் அதனால தான் அது பால் கொடுத்து அதை வச்சு தான் இவர்கள் வந்து பால் தயிர் அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணினார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கே ஜீவாதாரமாக இருந்தது அந்த கோவர்தன மலை அதனால் அதற்கு வந்து பலியிடுறதை பற்றி இந்த தசகத்தில் நம்ம வந்து படிக்க போகிறோம் कदाचित् गोपालान् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदमुध्वंसितुमनाः विजानन्नप्येतान् विनयमृदुनन्दादिपशुपान् अपृच्छो वायं जनक भवतामुद्यम इति இந்த இடத்துல சௌரியேன்னு கூப்பிடுறார் பட்டத்ரி ஏன்னா அவள் அப்பா வந்து வசுதேவர் வம்சத்தில் வந்ததால் அவருக்கு சௌரிங்கிற பேர் உண்டு ஒரு நாளைக்கு இந்த இடையர்கள் என்ன பண்ணார்களா வேள்வி செய்வதற்கான பொருட்களை எல்லாம் சேகரிக்க தொடங்கினார்கள் இதுக்காகனா இந்திரனுடைய செருக்கை அழிப்பதற்கு நீ வந்து உன்னுடைய மனசில் நிச்சயம் பண்ணிட்ட அதனால் இந்திரனுக்காக இவர்கள் ஏற்பாடு பண்ண அந்த யாகத்துக்கான இதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தார் அருந்தும் அறியாதவன் போல் அப்பா அப்பா எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யாகமெல்லாம் பண்ணுறீள் இதோட முயற்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப பணிவோடு நந்தகோபன் ஆகியவர்கள்கிட்ட கேட்டாராம் எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல எதுக்காக இந்த யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவள் அப்பா வந்து பதில் சொல்கிறார் பபாஷே நந்துவனு விதேயோ மகவதோ மகோவர்ஷே வர்ஷே சுகய திச பிருத்திவீம் நாம் வர்ஷாயத்தம் நிகிலமுபஜீவியம் பசு ப மகிதலே விசேஷாதஸ்மாகம் திருணசலீல ஜீவாகி பசவக பபாஷே அப்படின்னா அவர் வந்து அவள் அப்பா அவனை வந்து கோபர் இவர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் குழந்த ஒரு ஒரு வருஷமும் இந்திரனுக்கு வேண்டி செய்யணும் ஏன்னா இந்திரனோட ஆர்டரால் தான் மழை பெய்யுது அந்த மழையால் தான் நிலமெல்லாம் வந்து நல்லா வளமாகிறது அந்த மண்ணுலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்றியமையாத நீர் ஆகிய எல்லாமே அந்த மழையை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றன அதனால் அதோடலாம் நம்ம பசுக்கள் வந்து புல்லையும் நீரையுமே வந்து ஆகாரமாக கொண்டு அதனாலே உயிர் வாழறது அதனால் நமக்கும் சிறப்பாக அந்த மழையை தான் தேவை அதனால் அந்த மழையை நம்மளுக்கு அனுப்பி வைக்கிற அந்த இந்திரனுக்கு பூஜை பண்ணுவதற்காக நம்ம இந்த யாகம் பண்ணுறோம் அப்படின்னு அவள் அப்பா வந்து இவர் கேட்டதுக்கு பதில் சொன்னாராம் பிதுரை திகே தன்னோ சத்யம் மகவஜனிதா வஷஷ்டிரி அதிருஷ்டம் ஜீவானாம் சிருஜதி ஹலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விரக்ஷாகா கிமிவபலிம் இந்திராயதே அப்போ இவர் வந்து கொஞ்சம் நைசாக கிண்டலாக அப்பாகிட்ட அப்பா கேட்குறார் இந்திரன் மழையை ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிறது உண்மையே இல்லையாப்பா இந்த உயிர்களுடைய நல்ல ஊழ் அதாவது அவர்கள் பண நல்ல கர்மாக்களாலேயோ அதை நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த உயிர்களுடைய அல்லவா இந்த வேண்டிய மழையை உண்டாக்குகின்றது இந்த பெருங்காடுகளில் மரங்கள் இருக்கே அதெல்லாம் என்னை இந்திரனுக்கு பலியாக வந்து கொடுக்கின்றன அப்படின்னு கொஞ்சம் கேலியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் அப்பா கிட்டே கேட்டார் அதாவது இவருக்கு வந்து இந்த இந்திரன்னனுடைய திமிரை அடக்கணும் கர்வத்தை அடக்கணுங்கிற எண்ணத்துக்காக எதுக்காக இந்திரனுக்கு கொடுக்குறேன்னு கேட்காம மழை வந்து இந்திரனால் மாத்திரம் உண்டாகலை நம்ம செய்கிற நல்ல தான் உண்டாகுது இப்போ கூட நம்ம சொல்கிறோம் இல்லை இயற்கையை நம்ம நன்னா பார்த்துட்டா அதை இயற்கையை நம்மளை பார்த்துக்குவோம் அதே மாதிரி அவர் சொல்ல இந்திரன் இதுக்கு காரணம் இல்லை அதனால் எதுக்காக இந்திரனுக்கு பலி கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறார் இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் வந்து அதெல்லாம் கூட தான் வந்து இந்த மழையால் தான் வளர்கிறது அதெல்லாம் என்ன இந்திரனுக்கு பலியாக கொடுக்குறதப்பா அப்படின்னு நியாயமாக இதம் தாவத் சத்தியம் कुलधनं तदा जीव्यायासौ बलिरचलभद्रे समुचितः सुरेभ्योऽभ्युत्कृष्टा ननु धरणि देवा क्षितितले ततस्तेऽप्याराध्या इति जगदित त्वं निजजनान् அதை தவிர இன்னும் வேறு கேட்குறாராம் இங்கே இருக்கிற பசுங்கள் இங்கே இருக்கிற பசுக்கள்லாம் நம்மளுக்கெலாம் வந்து குளத்துக்கே செல்வோம் ஏன்னா அந்த பசுக்கள் இல்லைன்னா இளையர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்கிறது உண்மை அதனால் இந்த பலி என்ன பண்ணணும் அந்த பசுக்களினுடைய வாழ்வாய்க்கு காரணமாக இருக்கின்ற புல்லை குடிக்கிற கோவர்தனன் அப்படிங்கிற மலை அரசனுக்கு தான் அப்பா கொடுக்கணும் இந்த மண்ணுலகில் அந்தணர்கள் தேவதர் தேவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் இல்லையா அதனால் நம்ம அந்தணர்களுக்கும் இந்த கோவர்தன மலைக்கும் தான் நம்ம வந்து செருப்பு பண்ணணுமே தவிர இந்திரனுக்கு இல்லை இந்திரனுக்கு எதுக்காக பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்டே அவர் வந்து அவர் சொல்கிறார் அதாவது இந்திரன் இந்திரன் மாத்திரம் காரணம் இல்லை நம்ம உள்ள செழிப்பாக இருக்கிறதுக்கு அந்தணர்கள் ஒரு காரணம் என்ன அவர்கள் சொல்கிற வேத மந்திரங்கள் அதை தவிர கோவர்தன மலை ஏன்னா அது பசுக்களுக்கு வேண்டிய புல்லை எல்லாம் அந்த கோவர்தன மறை தான் கொடுக்கறது அதனால அவர்களுக்கு தான் நம்ம சிறப்பும் தேங்க்ஸ் கிவிங்கும் பண்ணணுமே தவிர இந்திரனுக்கு இல்லைப்பா அப்படின்னு அவர் அப்பா கிட்ட சொல்கிறார் பவத்வாச்சம் பசுபாஹா ட்விஜேந்திரான் நர்ச்சந்தோ பலி மதது பிருதே வியு பிராதிணியம் சுப்ருஷ மனம் அந்நாதரயுதாகமா பலி அகிலமாரதக இதெல்லாம் கேட்டோடனே இந்த இடையர்களுக்கும் இவர் சொல்கிறது தான் சரின்னு அப்படின்னு தோணிடுது அதனால் அவளும் சரி அப்போனா நம்ம இந்த தடவை இந்திரனுக்கு கொடுக்க வேண்டாம் இந்த நம்ம அந்திரனர்களை வழிபடுவோம் அது கோவர்தன மலைக்கு நம்ம பலியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு வேணுங்கிற அந்த இது கோவர்தன மலைக்கு வேணுங்கிற பலிக்கான சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப அன்போடு அந்த கோவர்தன மலையை வளம் வந்து வணங்கினார்கள் அப்போது அவர்களுக்கு தோணக்கூடாது இல்லையா இந்த மலை என்ன சாப்பிடவா போகிறது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது இல்லையா அதுக்காக இவரே அந்த இடையர்களுக்கு எதிரில் அந்த பலி முழுவதையும் உண்டாராம் அதாவது பட்டத்தில் சொல்கிறார் நீயே வந்து மலையினுடைய வடிவத்தில் அவர்கள் அளித்த ப பலி முழுவதையும் உண்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாய் அப்படிங்கிறார் अवोचश्चैवं तान् किमिह वितथं मे निगदितं स्वबलिम उपभुंते स्ववपुषा अयं गोत्रो गोत्रा द्विषि च कुपिते रक्षितुमलं समस्ता नित्युक्ता जहृषुरखिला गोकुलजुषः அது தவிர எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு பாருங்க நீங்கள் கொடுத்த பலி வீணாக போச்சா நான் நான் சொன்ன பேச்சு தான் வீணாக போச்சா அந்த பெருமலை பாரு தனக்கு இட்ட பலியை பெரிய உடலோடு சாப்பிட்றது பார்த்தேடா அதனால் இந்த மலைகளுடைய பகைவனான இந்திரன் ஏன்னா அவன் வந்து ஒரு காலத்தில் மலைகளுடைய சிறகையெல்லாம் வெட்டினான் ஏன்னா வேண்டெல்லாம் அதெல்லாம் பறந்துட்டு இருந்தது மலையெல்லாம் அது ஜனங்களுக்கு இடையூறாக இருந்ததால் தேவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதால் என்ன பண்ணான் அதனுடைய வஜ்ராயுதத்தால் மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி வெட்டி போட்டான் அதனால் மலைகளுக்கும் இந்திரனுக்கும் பகை அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு அதனால் மலைகளினுடைய பகைவனான இந்திரன் வந்து நம்மக்கிட்ட கோச்சுன்னு மழையை கொட்டினாலும் நம்மளுக்கு வேறு ஏதாவது கெடுதல் உண்டு உண்டு பண்ணினாலும் இந்த மலை நம்ம எல்லோரையும் காப்பாற்றும் அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்கோ நான் இருக்கேன் மலை இருக்குது அப்படின்னு உடனே அந்த கோகுலத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் பயம் இருந்தது நான் வருஷம் வருஷம் நம்ம இந்திரனுக்கு தான் பலி கொடுக்குறோம் இந்த வருஷம் கொடுக்கலன்னா அவன் கோச்சின் எதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்னு அதுக்கு தான் அவர் தைரியம் கொடுத்தார் இந்த மலை நம்மளை காப்பாற்றும் ஏன் நீங்கள் பயப்படுறேன் அப்படின்னோடனே எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க பரி பிரீதாயா தாகா கலு பவது விபங்கம் நிஷமயன் பவந்தம் ஜானன் அப்பியதிகரஜசா ஆக்ராந்தோ தேவேந்திரக தேவேந்திரூபர சிதாத்மோன்னதிரபி இந்த இடையர்களெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனோட திரும்பி கோகுலத்துக்கு இந்த கோதனம் மலைக்கு பரி கொடுத்துட்டு எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக கோகுலத்துக்கு திரும்பி போனார்கள் இந்திரன் வந்து ஒன்னால் தான் உயர்ந்த இந்திர பதவியை அடைந்தான் உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ தான் கடவுளோட அவதாரம்னு இருந்தாலும் இந்த வேள்வி ஒன்னால் தடைப்பட்டுடுது அப்படின்னு ஒன்று அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஏன்னா அவனுக்கு ராஜச குணம் நிறையா அந்த ராஜச தான் தெரியும் இல்லையா நம்மளுக்கு தமஸ் ரஜஸ் அந்த மாதிரி சத்துவ குணம் மூணு குணம் இருக்குது ஸோ அதில் குணங்கிறது ரொம்ப நல்ல குணம் இந்த தமஸ் இந்த வந்து ராஜச குணம்லாம் நல்ல குணம் இல்லை தாங்குகிற அகம்பாவம்லாம் உண்டு கொஞ்சம் அதனால் அந்த ஜாசி ராஜசுகுணம் இருந்த அந்த மனசோட எந்திரனால் இந்த தனக்கான ஒரு வேள்வி தடைப்பட்டு போனதை பொறுக்கவே முடியல மனுஷம் யாத்தோ மதுபிதிரபி தேவேஷு அவிநயம் விதத்தே சே நஷ்ட த் கோபி மகிமா தத்தம் சிஷ்யே பசு பகதகமி பிரவிறுவம் ஜேதும் துர்மத நிதி இந்த கர்வத்துக்கே இருப்பிடமானவன் இந்திரன் அப்படிங்கிற அந்த பட்டத்திரி இந்த மது அப்படிங்கிற அசுரனை கொன்ற இந்த நாராயணனும் மனுஷன் போல் ஆயிட்டான் போல் இருக்கு அதனால்தான் தேவர்களுக்கு மரியாதை கொடுக்காம இந்த பலியை இந்த வேள்வியை நிறுத்தியிருக்கான் தேவர்களுக்கு யாராவது தவறு பண்ணாக்க என்னாகும் அவர்களுக்கு நிச்சயமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா தேவர்களை யாரும் மதிக்கலைன்னா தேவர்களுடைய பெருமையெல்லாம் அழிஞ்சிடும் அதனால் இந்த கீழ் ஜாதியில் பிறந்திருக்கிற இடையனுடைய செல்வத்தெல்லாம் நான் ஒரு நொடியில் இப்போ அழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து எப்படியா வெல்லணும் ஒன்றை தோக்கடிக்கணும் அப்படின்னு மனசில் இருமாப்பு கொண்டுட்டான் இந்திரன் துவதா வாசம் ஹந்தும் பிரளய ஜலதான் அம்பரபுவீ प्रहिन्वन् प्रहिण्णः कुलिशमयमभ्रेभगमनः प्रतस्थेन्यैरन्तर्दहनमरुदाद्यैर्विकसितो भवन् माया नैव त्रिभुवनपते मोहयतिकं मून् उगङ्कु तले कृष्ण गुरुपा अन्द्रन्पा ஐராவதம் திரு வெள்ளை யானையான ஐராவதத்தின் மேறி ஏறி உட்காந்துட்டு வஜ்ராவிதத்தை கையில் எடுத்துகிட்டு ஆகாசத்தில் காலத்து மேகங்களெல்லாம் ஏவினான் அதை தவிர நெருப்பு காற்று முதலில் எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ளேயே எள்ளி அவனுக்கு வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தோடையும் சேர்ந்து உன்னோட இருப்பிடத்தை புறப்பட்டான் உன்னுடைய மாயை யாரை தான் மயக்கலைங்கிறார் பட்டாத்திரி அவனாக பண்ணலை உன்னோடய மாயை தான் அவனை மயக்கி உனக்கு எதிராக அவனை ஆகாசத்தில் வந்து பிரளைய காலத்து மேகம் நெருப்பு காற்று இதெல்லாத்தையும் வந்து ஏவி விட்டது அப்படின்னு அவ அப்போ கூட வந்து இந்திரன் மேலே பழி போடல பட்டத்திரி உன்னோட மாயை தான் அவனை மயக்கிறது அப்படிங்கிறார் சுரேந்திர கிருத்தேத் திஜ கருணையா ஷைல கிருபையா அபி அநாதங்கோஸ்மாக்கம் நியதை தி விஸ்வாசிய பசுபான் அஹோ கிந் நா ஆயாத்தோ கிரிபிதி வசன் பிரணுத முரவைரின் மமகதான முரவைரின் அப்படின்னா முரன்கிற அசுரனுடைய எதிரியே பகைவனே குருவாயூனுடைய தலைவனே நீ என்ன பண்ண இந்திரன் கோபம் கொண்டாலும் அந்தணர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது அது மலை நம்ம மேலே இறக்கம் கொள்ளும் ஏன்னா மலைக்கு நம்ம பலி கொடுத்துட்டோம் அதனால் அவங்களுக்கு நன்மையே விளையும் அப்படின்னு இடையர்களை எல்லாம் நம்புகிற மாதிரி அவர்கள்ட்ட பேசிவிட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்தாலும் என்ன இந்திரன் இத்திரன் வந்திருக்கணுமே நம்ம பண்ணினதுக்கு கோச்சுண்டு ஏன் இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்திரன் உடனே ரியாக்ட் பண்ணுவான் அவனால் பொறுத்துக்க முடியாது தனக்கான வேள்வி தடுக்கப்பட்டது அப்படின்னு ஏன் இன்னும் காணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சிட்டு ஆனால் வெளியில் வாக்கிட்டலாம் என்ன சொன்னார் மலையும் அந்தனர்களோட ஆசீர்வாதம் நம்மளை எப்போதும் காப்பாற்றும் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியாகவே இருந்துகிட்டு இருந்தார் எதுவுமே ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிருந்தார் இந்திரன் எப்போ வருவான் எப்போ அவனோட கர்வத்தை அடக்கலான்னு அப்படிப்பட்ட குருவாயூரின் தலைவனே நீயே என்னுடைய எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு பட்டத்திலே வேண்டிக்கிறார் நாமும் அதையே வேண்டிக் கொள்வோம் சரணம் நாராயணா சரணம்